Hey everyone. Hi everyone. என்ன பண்ண போறோம்? எத்தனை chicken பாத்தீங்கன்னா ரெண்டு chicken இருக்கு. நம்மளோட லாஸ்ட் 10 வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அது ஃப்ளாப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இன்னொரு 10 வீடியோக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த வீடியோ சக்ஸஸ் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதான்னு தெரியல. என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் தான். ஹாய் எவ்ரிவன். அவர் தப்பு தப்பாக பேசுகிறார், அதெல்லாம் அந்த இடத்துல பீட் போட்டுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ன இன்ஃபிகோவா பேர் மறந்து வச்சு. ஆ இன்ஃபிகோ யா, எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் இருக்காங்க. யா யா. ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், குக் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஸ்டே பண்ணதுக்கு இவங்க யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்டே பண்ண முடியாமா இல்லையா என்னன்னு தெரில. ஸ்டே பண்ணுறோம். ஆ ஓகே, ஸ்டே பண்ணுறோம். இன்றைக்கி டெண்டெல்லாம் இருக்குது. யா இப்போ நாங்கள் இனி ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு செட் பண்ணதுக்கு முன்னாடி சிக்கனை கழுவ வேண்டியிருக்குது. சிக்கனுங்க சிக்கன் ஓட இல்லையா? ஆ சிக்கன் இருக்குது, சிக்கன் இருக்குது. ஸோ பண்ணுவோம், ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு சிக்கனை கழுவ போகிறோம். எத்தனை சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கன் இருக்குது. பாருங்க, ரெண்டு முழு கோழி அப்படியே வச்சுக்கோம். ஸோ நாங்கள் அதை எங்கள் ஊரில் இருக்கிற ரிவர், அவர் ப்ரைடு ரிவர் முல்லையாறு, அங்கே போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அங்கே தான் கழுவ போகிறோம். என் மோஸ்ட் ரொம்ப பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்திருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. யா இப்போ நம்ம கழுவ போகிறோம், ஓடும் நீரில் கழுவுறோம். இதெல்லாம் எதுக்கு எடுத்து வந்தீங்க? ஆமாம், இந்த இடத்த பாருங்களேன், வேற லெவல். சிக்கனில் ஊறி மலை போகிறது இல்லை இல்லை, அதுக்குள்ளாடி எது இருக்கும் ஒரு மாதிரி கழுவு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளீனிங் ப்ராசஸ் மூலமாக முடிப்போம். ரெண்டு சிக்கனை கழுவதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ எடுப்போம். அதுக்கு முன்னாடி அங்கே அடுப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுப்புக்குன்னு நாங்கள் இதை கொண்டு கொஞ்சம் கறியெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். ஸோ இங்கே இருந்த கல்லெல்லாம் வச்சு தான் அடுப்பு மேக் பண்ணுறதுக்காக அடுப்பு மேக் பண்ணிருக்கோம். யா ஆல்ரெடி நான் இந்த இடத்த பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு மூணு அடி போட்டு நினைக்கிறேன். என் சேனல் ஃபஸ்ட் வீடியோவே அதான் இருக்கும், எக்ஸ்ப்ளோரிங் பத்திரகாளிக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கினேன், கோப்ரோட செஸ்டி மவுண்டு வாங்கும்போது அதை டெஸ்ட் பண்ணதுக்கு தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்டோட இது தடுக்குது. ஆ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்டோட அன்பாக்சிங்கும் இங்கே தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஃபோர்த்து டைம் இந்த பிளேஸ் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க வந்திருக்கிறேன். யா கேமும் பண்ணணும், டெண்டெல்லாம் வச்சுருக்கோம், ரெண்டு டெண்டு தான் இருக்குது, பார்ப்போம் நடக்குதுன்னு. நடக்குது. முளைப்பிடிங்க. யா மசாலா எல்லாம் போட்டுருக்குறோம். முளைப்பிடிங்க. இது என்னது? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி பண்ணணும்னு. ஸோ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர தேவையை உங்களுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா காப்பி பேஸ்ட் சேனல் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ஸோ மசாலா மிக்சிங் ப்ராசஸ் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். என்னெல்லாம் இப்போ லெமன் எல்லாம் பிழிஞ்சு ஊற்றுறோம். கேடு கேடு தயிர் கேடு நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, அந்த உங்கள் பேக்கில் தான் இருக்கும் பாருங்க. உப்பு வேணும்டா. ஐ காட் இட். உப்பு வேணும், போதும் 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 கேடு போதும்டா. தண்ணியா இருக்குது, எந்த கடை வாங்கினீங்க?
நாங்கள் வந்து ரெண்டு டெண்டை செட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து நான் டெக்காத்தலாம் வாங்கினது, இன்னொன்று வந்து நார்மல் டெண்டு. ஆக்சுவலி வந்து நான் அப்போ சொன்னதான், இங்கே டெண்டு வாங்கும்போது பெஸ்ட்டான டெண்டை வாங்க, இல்லைனா வந்து ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். ஸோ வாங்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து டெண்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ரெண்டு கோழிகளை ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு கோழியை வந்து ஃபுல்லாக மசாலா நடை வச்சாச்சு, பாருங்க காமிக்கிறேன். ஐயோ எங்களோட அடுப்பு பாருங்களேன், நாங்கள் இங்கே தான் வந்து அடுப்பு வைக்க போகிறோம், கறியெல்லாம் போட்டு அடுப்பு வைக்க போகிறோம். தூரத்து எங்கள் டென்ட் தெரியுது, காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ என்ன தலையில டேய், இதை யாராவது பார்த்தீங்களா, தலையில கிடக்குது, நூத்து வைங்கடா. உம்மோ என்ன ஆகணும், ரொம்ப ஒரு கடினமான முயற்சிகளுக்கு அப்புறம் அதா போச்சு, தண்ணி எல்லாம் உள்ள கொளுத்துது. யா ஸோ இது இப்போ நான் என்னோட டெண்டுக்குள்ளாடி போக போகிறேன், ஆனால் அதுக்குள்ளாடி வீட்டுக்குள்ளாடி யார் உட்காந்துருக்காங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியா சோனப்பா. போயிடுச்சா சும்மா கட்டது உள்ள பேசலாம். நில்லு நில்லு நில்லு, உள்ள சுடங்க நான் போட்டதா. ஸோ நாங்கள் கறிக்கட்டையை வந்து சிறு 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 துகள்களாக நறுக்கிறோம், இன்னும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. சரி ப்ராசஸ் முடியட்டும், நீங்கள் நறுக்கிறோம். அண்ணா இது எனக்கு யூடியூப்பில் போடலாம் கேட்டீங்களா, இதே இதை பாக்கெட்ல வச்சுக்கலாம் வேறாக்கு நான் இல்லை. We're going to use this in the for making fire. ஸோ இப்போ நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெருப்பு வச்சாச்சு, இனி வந்து அதை அணைக்க போகிறோம். இவர் தான் அணைக்க போகிறாரு பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து இயற்கையில் வந்து இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சாலும் அணைச்சிட்டு தான் போவோம், அப்படிதானே? எங்களுக்கு வந்து இயற்கை அழிக்கிறது பிடிக்காது, நீங்களும் இயற்கை அழிக்காதீங்க. தீ பத்த வைக்கிறதா ரொம்ப ஒரு கொடூரமான வேலையா இருக்குது, ரொம்ப தூரமா ட்ரை பண்றோம், புகை அது தீ லைட்டா வருது, புரியுதானா, தீ பத்த மாட்டேங்குது. நீங்கள் நினைப்பீங்க பட்டினா நாய் மலையாளத்தில், பட்டினா அது அவங்க பாஷையில் இன்வைட் பண்ணுற ஒரு வெல்கம் டு த வேர்ல்ட். அப்படியா? ஆமாடா. தெரியாதா? திரும்ப சொல்லு. காண்டா திரும்ப சொல்றா. வேற இந்நேரத்துக்கு அடுப்பு காத்த விழுந்து நடந்துருப்பேன். அடுத்து டாக்டர் ராஜினோட நிலைமை ஆக்சுவலி கஷ்டப்பட்டு வந்து கிணல் ரெடி பண்ணியாச்சு, இனி சிக்கன் வைக்கணும். அட பாவிகளா, நான் கேமரா கொண்டதுக்கு முன்னாடி அவங்களே சிக்கன் தூக்கி வச்சுட்டாங்க. யா ஆக்சுவலி இப்போ என்னோடய டெண்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், பிளாக் டீ போடுறதுக்கு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குது. அங்கே வந்து சிக்கன் பிடிச்சிட்டு இருக்காங்க லாங்கில், தெரியுதா அங்கே போக வருதா, அங்கே தான். ஸோ ரிவர் பக்கத்துலேயே உட்காந்து பண்ணிகிட்ருக்குறோம், ஃபஸ்ட்டு பிளாக் டீ பண்ணுவோம். தண்ணி தாங்க எடுக்குது, தண்ணி தாங்க இல்லை, எனக்கு பிளாக் டீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இப்படியே போயிட்டுருக்கு சிக்கன் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் டீ ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்குது.
அப்புறம் பையன் ஒருத்தன் போகிறான், ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஆ நான் ஏதாவது சும்மா பேசிகிட்ருக்கேன், கேமரா பார்த்து பேசிகிட்ருக்குறேன், என்ன பேசுகிறேன் தெரியாமல் பேசிகிட்ருக்குறேன். இது ஏன் பிளாக் டீ இன்னும் அது சூடாக ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக கொதிக்குது பாருங்க. ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி வருது லாக்? ஓஹோ மூடி வச்சா சீக்கிரம் வருது. ஆமாம், நம்ம இதை க்ளோஸ் பண்ணி காய வச்சுருந்தோம்னா சீக்கிரம் கொதிச்சிருக்கும். தவறுகள் செய்வது மாதிரி இந்த இயல்பு தானே. அடுத்த வ்ளாகில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு பிளாக் டீ பண்ணுவோம். அங்கே வந்து அவங்க சிக்கன் பண்ணிட்டுருக்காங்க, மணக்குது பயங்கரமாக. என்னோடய லாஸ்ட்டு ட்ரெண்டிஸ்டில் சொல்லியிருந்த மாதிரி வந்து அது ரொம்ப உப்புகள் அதிகமாக சாப்பிட முடியாத கண்டிஷன் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் குளிங் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி வந்துச்சுனால நான் ஆற்றுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். இந்த பாறை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் தண்ணி அதிகமாக போகும்போது இந்த இடத்துல தண்ணி போயிட்டுருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. காமிக்கிறேன், அதுக்கு நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் இந்த பிளேஸை பாருங்கள். ஸோ அங்கே தான் தண்ணி வந்துச்சுன்னா இந்த வழியை எப்படி போகும். அப்புறம் அப்படியே போகிற போக்கில் சோஷியல் மெசேஜும் சொல்லிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே மணல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க, யார் கொண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆ நல்லாயிருக்கும் பிளேஸ். இங்கே ஒருத்தன் டெண்டை தூக்கிட்டு நடக்கிறான், எங்கே போகிறான்னு தெரில. நம்ம பண்ணுறான். ஆக்சுவலி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு ஃப்ளேம் கியூ வந்து 1 hour வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு டீ போடுறதுக்கே பார்த்தலை அந்த அளவுக்கு, எப்படி சொல்கிறது, அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஃப்ளேம் கியூ 1 hour வரைக்கும்னு சொன்னாங்க, நானும் அதை நம்பி வாங்கினேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளேம் கியூ முடிகிற கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு டீ போடுறதுக்கு தான் இன்னொரு ஃப்ளேம் கியூவே போட வேண்டியது இருக்குது, பார்ப்போம். இதை பார்த்தாலே தெரியும் அதில் வச்சு நான் பிளாக் டீ பண்ணேன், அது சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை மொழியிலே விரவெல்லாம் பறக்க வச்சு சின்னதாக ஒரு அடுப்பு வைக் பண்ணி அதில் பிளாக் டீ போட போகிறோம். ஆ நான் உட்கார கொண்டு வந்ததில் உங்கள் லீவ் விளாடுக்கிட்டா? இல்லை நான் ஒரு நிமிஷம், இல்லை நான் இதை முடிச்சுட்டு வரேன். யா யூஆர் லெஜெண்ட் யா. பார்த்தீங்கன்னா அதில் தான் பிளாக் டீ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி சுற்றிட்டோன்னா இங்கே வந்து சிக்கன் கிரில் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே சுற்றிட்டோன்னா நாங்கள் இங்கே லூடோ விளாட்றோம். ஏன் ஏன் இல்லை கேட்குறேன் யா, நேரம் இரட்டிகிட்டே வருது. எல்லாருமே டெண்டுக்குள்ளே இல்லை, எல்லாம் வெளியே தான் சுற்றிட்டுருக்குறோம். யா இப்போ நாங்கள் வந்து பிளாக் டீ ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்குது, கொதிக்குது இது பாருங்கள். ஓகே யா, ஒரே இருட்டாக இருக்குல்ல. எங்களோட சிக்கன் இன்னும் பாதி கூட வேகலை. ஸோ இன்றைக்கி எப்படியும் சிக்கன் வேகிறதுக்கு நைட்டு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். யா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபஸ்ட்டு கோழியை கிரில் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அடுத்த கோழியை எடுத்து பண்ணணும், ஒரே இருட்டாக இருக்குது. அந்த வள்ளிச்சுன்னி அந்த ஃபால்ஸுக்குள்ளாடி இருட்டாக இருந்த மாதிரி இங்கேயும் இருட்டாக தான் இருக்குது. இருட்டில் ஒருத்தங்களாக காட்டுறேன், இவர் தான் மிஸ்டர் சதி என்கிற சதீஷ். இவர் வந்து பிளஸ்லிங், தெரியுதா? இவர் வந்து இவருக்கு அழகான ஒரு தமிழ் பேர். அவர் எப்பவுமே அப்படித்தான். இவர் வந்து அஜின் ஜே மோசஸ். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து எங்களுக்காக
தண்ணி எல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காரு, அவர் வாங்கிட்டு வருவாரு. யூ மீன் தண்ணின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, செவன் அப்பு அந்த பெப்சி மரண்ட் அந்த மாதிரி தண்ணி. ஓகே, ஒரே இருட்டாக இருக்குது. நான் என் மொபைல் ஃப்ளாஷில் என் முகம் தெரிதான் தெரில, என் மொபைல் ஃப்ளாஷில் என் முகம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கும், பிடிக்கலனாலும் பாருங்கள், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இருட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, சிக்கன் பண்ணிச்சு இல்ல கையில ஆள் எடுக்காத அப்படி ஐயோ சுடுதுங்க எங்க இருக்கு, அதுல இருக்கு. ஐயோ பூச்சி பூச்சி இதுல அடி. எனக்கு கொஞ்சம் எங்க ஹரி மறுபடி அன்னைக்கு ரப்பரோட நீங்க உண்டாக்குறீங்கல்ல இங்க, அதுங்க இங்க வீட்டு மேல அன்னைக்கு அஜினி பாதியில ஷூட்டிங்ல ஓடினால சிக்கன் உண்டாக்கணும் சொல்லிட்டு, அது அது அதானே அங்கே தானே அது. ஒரு போட்டோ நான் எடுக்கலடே, டேய் டைம் அது அது எனக்கு மறுத்தா சரி டைம் இல்ல 7:30 ஓகே தானே. யா ஆக்சுவலி லைக் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, நான் மொபைல் கிளாஸ்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படின்னு தெரில, என்ன என்னோட மொதல் ஃபஸ்ட் டென்ஸ் டே பார்த்தீங்கன்னா அந்த பீச் செட் பண்ணியிருந்தோம், அதுவும் ஃபெயில் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் டென்ஸ் டே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரிவர்லேயே பண்ணோம், அதுவுமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ ஒரு எகெயின் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டென்ட் ஸ்டே அடுத்து பிளான் பண்ணணும். ஸோ பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. ஸோ கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டென்ட் ஸ்டே பண்ணுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஏன்னா இன்னும் ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் ஒரு ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி இன்றைக்கி ஃபஸ்ட்டில் டென்ட் ஸ்டேயில் வந்து ஆள் கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டிங் இங்கே இல்லை, இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு டென்ட்டில் ரெண்டு பேர் ஸ்டே பண்ணலாம், அந்த இன்னொரு டென்ல வந்து இவரெல்லாம் ஸ்டே பண்ண முடியும், நாங்கள் இன்னொரு 6 பேர் இருக்கிறோம். ஸோ எல்லோரும் ஸ்டே பண்ண மாதிரி இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஸோ இந்த வீட்டுங்களா இது என்னது யா என்ன பேர் ஒருத்தருக்கு ரிச் யா லெமன் பச்சரணியா இல்லை ஜூஸ் தானா, ஜூஸ் ஜூஸ் யா தேங்க்யூ. இது வந்து சிக்கன், நம்ம வந்து சிக்கன்லாம் சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா இது சாப்பிடணும்ல, அதனால் அது பேர் சொல்லுவாங்கல்ல ஏதாச்சும் கேஸ் அதாவது லெமன் ஜூஸ் இந்த மாதிரி குடிப்பாங்க, அது இல்லாதனால இது பண்ணுறேன். நான் லெமன் ஜூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எங்கூட வெயிட் பண்ணால் உங்களுக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும். பண்ண மாட்டாங்க லெமன் ஜூஸ் ஆ
லெமன் ஜூஸ் வேண்டாமா? ஆ பதிக்கு அதான் அந்த இதை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் மட்டும் ஆஃப் பண்ணா? அதை ஆஃப் பண்ணு.